Hi friends, welcome to dayavannu channel. Hi friends, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா மூணே மூணு பொருளை வச்சு எப்படி சாக்லேட் கேக் பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சாக்லேட் கேக் பண்றதுக்கு ஏதாவது ஒரு சாக்லேட் பிஸ்கட் எடுத்துக்கோங்க. அதுல வந்து இருக்கு கிரீமை வந்து நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். கிரீம் இல்லனா நம்ம சாக்லேட் பிஸ்கட்டை அப்படியே நம்ம டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். பிஸ்கெட்ல இருந்து எல்லா கிரீமையும் நான் வந்து தனியா எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் எடுத்துக்க பிஸ்கெட்டோட அளவு என்னன்னா ஒரு 15-14 பிஸ்கெட் இருக்கும். 14 பிஸ்கெட்டும் அப்புறம் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கோங்க. இல்ல நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ண வேண்டாம். அப்புறமா பால் எடுத்துக்கோங்க. காய்ச்ச பால் வந்து ஒரு ½ கிளாஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல இந்த சாக்லேட் கிரீமை வந்து நம்ம வந்து நல்ல ஒரு பால் மாதிரி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பால் மாதிரி சாக்லேட்டை எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட நம்ம வந்து இது யூஸ் பண்ணாமல் டைரி மில்க்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பிஸ்கெட், சாக்லேட் பிஸ்கெட், பேக்கிங் பவுடர், பால். இவ்வளோ தான் நமக்கு தேவை. அதுக்கு ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு எடுத்த பிஸ்கெட் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதில் வந்து ½ கிளாஸ் பாலையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணி நம்ம அரைச்சி இந்த மாதிரி க்ரீம் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். மூணே மூணு இன்க்ரீடியன்ட் தான் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம கேக்குக்கு எப்படி பேக் பண்ணுவோமோ அதே மாதிரி மைதா மாவில் நல்லா டஸ்ட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ ரெடி பண்ண க்ரீமை இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு பவுல் மாதிரி எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் நம்ம வந்து இது சென்டர் பாட்டில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். வச்சாச்சு, ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீ பேக் பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். பேக்கிங் அவன் இல்லாமல் குக்கரில் தான் வைக்கிறோம். 10 minutes ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறத ப்ளேஸ் பண்ணிடலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு 15-20 நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பராக நமக்கு கேக் நல்லா பொங்கி சூப்பராக ரெடி ஆகிருக்கும். கேக் நல்லா பொங்கி இருக்கும். இதை வந்து செக் பண்ண மூச்சில் நீங்கள் சென்டர் பாட்டில் விட்டுறாதீங்க. சென்டரில் நம்ம சாக்லேட் வச்சுருக்கிறதுனால சென்டரில் வந்து நமக்கு வந்து சாக்லேட் மெல்ட் ஆகிருக்கும். அதனால் ஒரு சைடில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு எப்படி நமக்கு கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக மூணே பொருள் தான். அதனால் வீட்டில் இருக்க எல்லாருமே நீங்கள் இந்த கேக்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம். மூணே மூணு பொருள் ரொம்ப பீட் பண்ணுறதுக்கோ ரொம்ப எதுவுமே இல்லை, சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டயவனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.